எங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா ஷோ கிரிக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டர். இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் 708 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள். இந்த ஏஞ்சல் நம்பர் எதுக்காக அப்படின்னா, 708ன்றது வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னாலும் சரி, உங்களோட பணத்தை அது பல மடங்காக திருப்பி நம்மக்கிட்ட வரக்கூடிய எனர்ஜியை கொடுக்கறது தான் ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோட உண்டான 708 நம்பர். ஸோ இந்த நம்பர் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு பணம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, பில் பேமெண்ட் பண்ண போகிறீங்க, ஏதாவது பொருள் வாங்க போகிறீங்க, அப்போ உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமா அந்த பணத்தை அனுப்புனீங்கனாலும் சரி, இல்லை வந்து கையில் வந்து பணமாக கொடுத்து அதை வாங்கினாலும் சரி, அப்போ கொடுக்குறப்போ உங்களோட மைண்டில் 708ன்ற ஏஞ்சல் நம்பரை ஒரு 5 தடவையாவது சொல்லி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அந்த பணம் பல மடங்காக உங்களுக்கு திருப்பி வரணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் வச்சு உங்களோட செலவு பண்ணுங்கள். ஸோ உங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து இந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். அப்போ தான் மறக்க மாட்டீங்க, ஒவ்வொரு டைம் நீங்கள் ஞாபகமாக பண்ணுவீங்க, அந்த பணம் திருப்பி வர்றப்போ உங்களோட மைண்டில் என்ன வச்சு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. ஓகே, அப்புறம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். வரக்கூடிய 6ஆம் தேதி திங்கட்கிழமையிலேருந்து நம்மளோட ப்ரொஃபஷ்னல் டாரட் ரீடிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இந்த டாரட் ரீடிங் கிளாஸில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஒரு கைடன்ஸ் எப்படி கொடுக்கறது, உங்களோட லைஃபுக்கு அந்த கைடன்ஸ் எப்படி அப்ளை பண்ணிக்கிறது, இது இவ்வளோன்ட்டு இல்லை. இது இந்த கிளாஸ் வந்து 3 வாரம், எந்த ஒரு பேசிக் மட்டும் அப்படிலாம் இல்லை. இது ப்ரொஃபஷ்னல் டாரட் ரீடிங், கம்ப்ளீட்டாக நிறைய விஷயங்களை இதுக்குள்ளே வந்து 3 வாரத்தில் வந்து கற்றுக்குவீங்க. ஸோ இதுக்கு மேலே இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களை ஒரு பெஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் டாரட் ரீடராக ஆக்கக்கூடியது என்னோட பொறுப்பு. கிளாஸ்க்கு வாங்க, நம்ம அதுக்குள்ள அங்கே மீதியெல்லாம் நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பரை நினச்சிக்கிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மைண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை உருவாக்குங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் பர்ஃபெக்டாக இந்த வாரம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, உங்களோட கையில் வந்து பணம் ஜாலியாக வருங்க, ஹாப்பியாக உங்களோட பணத்தை வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. ரொம்ப நாள் வந்து நீங்கள் வரணும்னு எதிர்பார்த்த பணம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த பணத்தை இந்த வாரம் வந்து எடுக்க ஆரம்பிப்பீங்க. பணத்தட்டுப்பாடுகள், பணத்தினால பிரச்சனைகள், பணத்தினால வெயிட் பண்ண விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஒரு புது பொருள் வந்து பணத்தினால வாங்கிறது, இல்லை கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லை கோல்டு வாங்கிறது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக. ஸோ பணம் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இந்த வாரம் கையில் அமையும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நான் இதுவே வந்து எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்துரும், பரவாயில்ல, நான் எங்கேயும் வந்து சஃபர் ஆக மாட்டேன், சஃபர் ஆக வேண்டி இருந்ததை இந்த பணம் என்ன காப்பாற்றிடுச்சு அப்படின்ற ஒரு பணத்துக்கு தேங்க்யூ சொல்லுவீங்க. அந்தளவுக்கு மணி எனர்ஜியை இந்த வாரம் அட்ராக்ட் பண்ணிக்குவீங்க. உங்களோட மைண்டும் சரி நிறைய எமோஷ்னலி ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். புது விஷயங்கள்லாம் வந்து இந்த வாரம் கற்றுக்குவீங்க. ஒரு புது
புது படிப்பு ஸ்டார்ட் பண்ணுறது, புது கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறது, புது காலேஜ்க்குண்டான ரிசர்ச் பண்ணுறது, ஒரு நியூ ஸ்டடிஸ் அப்ராடில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறது. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் நாலேஜ் கேதர் பண்ணுவீங்க இந்த வாரம். ஸோ இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய நாலேஜ் அது அந்த கேதர் பண்ணுறதுக்கு உண்டான நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பர்ஃபெக்டாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிளஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் நாலேஜ் நீங்கள் வந்து ஒரு சும்மா ஒரு புக்கை இந்த வாரம் நீங்கள் படிச்சீங்கன்னாலும் சரி, அதில் எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்குவீங்க, அந்த விஷயங்களை உங்களோட லைஃப்பில் யூஸ் பண்ணிக்குவீங்க. ஐ மீன் ஒரு நாவல் படிக்கிறீங்கனாலும் அதோட நாலேஜை நீங்கள் பர்ஃபெக்டாக அட்ராக்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் படிப்பில், புக்ஸ் பார்க்குறதுல, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து உங்களோட லைஃப்பில் அது கொடுத்துரும். ரிலேஷன்ஷிப் வைஸ் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸஸ் இருந்துகிட்டு இருக்கும். தேர்ட் பர்சனோட எனர்ஜி ஜாஸ்தி இருக்கிறது, ஸோ இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தேவையில்லாத கிளாஷஸ் உருவாகிறது, நான் நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்காமல் புரிஞ்சிக்க முடியற தன்மை வந்து இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப சண்டை போடுறது இதெல்லாம் வந்து வேண்டாம். ஏன்னா இது தேவையில்லாமல் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா உங்களோட நிறுத்தாமல் வேறு யார்கிட்டையாவது போய் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபேமிலி, சோல்மேட் கனெக்ஷன்ஸ், உங்களோட ஹஸ்பண்ட் அண்டில் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு தேர்ட் பர்சன் உங்களை தாண்டி வெளியே யாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா எண்ணி இந்த வீக்கெண்டில் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபேவரபுளான மாற்றங்கள் ஏற்படும். ஸோ ரொம்ப இதில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குன்னா சைலண்ட் மோடுக்கு போய்க்கோங்க, யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரிலேஷன்ஷிப் அழகாக மாறிக்கும். ஓகே, இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 708 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் டூ நினச்சவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கிறது, வேண்டான்ற மாதிரி இருக்கிறது, பிரேக் ஆகிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் நடக்கும். பட் அதெல்லாம் நடந்தாலுமே இதை எப்படி இதை தாண்டி நம்ம வெளியே வந்து சாதிச்சு காட்டணும் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அது எந்த இடத்துலையும் வந்து இது நம்மளுக்கு நடக்கலையே அப்படின்னு டவுன் ஆக மாட்டீங்க. உங்களோட லைஃப்பில் இது நடக்கலை அப்படின்றத விட இதை எப்படி நடத்தி காட்டணுன்ற எனர்ஜி வந்து ஒரு பல மடங்காக உருவாகிடும். அப்போ வந்து நீங்கள் எப்படியாவது பாடுபட்டாவது அதை விட சூப்பராக செஞ்சு காமிக்கணும் அப்படின்ற வந்து லெவலுக்கு இந்த வாரம்லாம் போவீங்க. இப்போ இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகள்லையும் பயங்கர பர்ஃபெக்ஷன் காட்டுவீங்க. அதாவது ஒரு 5 ஸ்டார் வந்து வரைங்க பேப்பரில் அப்படின்னா அந்த 5 ஸ்டாரோட பிக்சர்ஸும் ஒரே மாதிரி அப்படியே பயங்கர நுணுக்கமாக வரையக்கூடிய எனர்ஜிக்கு வருவீங்க. இப்போ நார்மலாக நம்மளோட மைண்ட் வந்து சரி ஓகே நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு 5 ஸ்டார் ஏதோ கசா முசான் கூட வரைஞ்சி வைக்கலாம்ல, ஒன்று மேலே கீழே, ஒன்று சின்னது பெருசாக. ஆனால் இனிமேல் நீங்கள் பண்ணக்கூடியது வந்து பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. அது ஏன் அந்த ஃபோக்கஸ் வருதுன்னா முன்னாடி நடந்த பிரச்சனைகள்னால நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான்
தான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு காட்டுது. அதனால ஒரு சில விஷயங்கள் நடக்கலைன்னு நீங்கள் கவலையே படணும்னு அவசியம் இல்லை. அதை விட சூப்பராக நடத்தி காட்டக்கூடிய எனர்ஜிக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த வாரம் வந்து ஆகிட்டுருக்கு. அதனால் அதை பயன்படுத்தி அதில் வந்து நீங்கள் எப்படி நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்கன்றதை நீங்களும் பார்ப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களோட ஹெல்த் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஹெல்த் வைஸ் நல்லாயிருக்கும். மென்டலி தான் வந்து ரொம்ப யோசனைகள் நடுவில் வந்து போகும். அதனால வந்து எப்போவாது மனசு ட்ரெயின் ஆகிற மாதிரி, யார்ட்டையும் எதுவும் ஷேர் பண்ணிக்காமல் உம்முன்றிருக்கிறது, அமைதியாக போய் உட்காந்துக்கிறது, நீங்கள் மட்டும் தனியாக வந்து ஏதோ படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது, இதெல்லாம் மட்டும் எப்போவாது நடுவில் பண்ணுவீங்க. மித்தபடி ஹெல்த் வைஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து உங்களுக்கு இன்னமும் பர்ஃபெக்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் கொடுக்க போகுது. அதனால் ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த், அதான் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டீங்க. ஹெல்த் வந்து நல்லா தானே இருக்குன்றனால அதுக்கு வந்து ஒரு கிராட்டிடியூட், தேங்க்யூ எதுவுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தூங்க போகிறப்ப உங்களோட கால்களுக்கு நினச்சி எல்லா பக்கமும் உங்களோட கால் வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக எல்லா பக்கமும் கூட்டிகிட்டு போகுது, நம்ம நடந்து போகிறோம், இதுவே நமக்கு எவ்வளோ ஒரு பிளஸ்டான விஷயம் அப்படின்னு சொல்லி உங்கள் கால்களுக்கு தேங்க்யூ சொல்கிறது, உங்களோட கைகளுக்கு தேங்க்யூ சொல்கிறது, உங்களோட எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு உண்டான கண்ணுக்கு தேங்க்யூ சொல்கிறது. ஸோ நீங்கள் வந்து நினச்சதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுதுன்னு உங்களோட வாய்க்கு தேங்க்யூ சொல்கிறது, நல்ல நல்ல விஷயங்களை உங்களால் காதில் கேட்க முடியுது, எனக்கு நல்ல காது கேட்குது அப்படின்னு சொல்லி உங்களோட காதுகளுக்கு தேங்க்யூ சொல்கிறது, இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்களுக்கு கொஞ்சம் தேங்க்யூ சொல்ல பழகுங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தேங்க்யூ பல மடங்காக உங்களுக்கு பெருகி நல்ல நல்ல விஷயங்களே வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் சில நேரத்தில் வந்து டவுன் ஆகிட்டு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே மறக்கிறீங்க. ஸோ அதை மறக்காமல் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறப்போ உங்களோட எஃபர்ட் வந்து பல மடங்கு பெருகிறதுக்கு செம சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. அதனால் அதுவும் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா போதுன்னா அப்படியே சைலண்ட்டாக விட்டுருங்க, எதுவும் பேசாதீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் மோடு. நீங்கள் அதே மாதிரி நம்ம தனியாக இருக்கோம், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்லாம் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா சில நேரங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த சப்போர்ட் கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்த்த பர்சன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சவங்க உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லாத மாதிரி நடந்துக்குவாங்க. சில ப்ராமிஸ் பண்ணவங்க சொன்னது ஒரு விஷயமாக இருக்கும், செய்கிறது ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை நினச்சி கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. உங்களை நீங்களே இப்போ செதுக்கிட்டு இருக்கீங்க, அதுதான். ஸோ அந்த செதுக்கிறப்ப நமக்கு வந்து நிறைய பக்கம் படிச்சிருப்போம்ல, ஒரு சிலை வந்து செதுக்கிறப்ப எவ்வளோ பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், அந்த சப்போர்ட் கல்லை தட்டு தட்டுன்னு தட்டி அடித்து உடச்சி எல்லாம் பண்ணுறதெல்லாம். பட் அதுக்கப்புறம் அந்த சிலை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கோயிலுக்கு கொண்டுட்டு போய் வைப்பாங்க, அங்கே தான் வந்து எல்லோரும் வந்து சாமி கும்பிடுவாங்கல்ல. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ தான் செதுக்கப்பட்டுட்டு இருக்கீங்க, அந்த ஒரு ப்ராசஸிங் ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ சில பெயின்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு உங்களுக்கு வந்து மெஜிஷியன் கார்டே இருக்குது. அதனால் கவலையே பட தேவையில்லை. நீங்கள் கொஞ்ச நாள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, இதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் உங்களோட லைஃப்பில் கொடுக்க முடியும். இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 708 டைப் பண்ணுங்க. ஓகே, நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
ஓகே, நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வாரம் வந்து உங்களால் கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த வாரம் இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்க அந்த வேலைகளை பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. அதே மாதிரி பணம் ரீதியான விஷயங்களும் இவங்கக்கிட்ட இந்த வாரம் இந்த பணத்தை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கேட்குற டோனும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களோட வார்த்தைகளுக்காகவே உங்களுக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்கணும்னு நினச்சாங்களோ அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களுக்கு உண்டான வேலைகளை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அது கரெக்டாக வேலைகளையும் வந்து தெளிவாக பண்ணிடுவீங்க. எந்த ஒரு பிசுறு இல்லாமல் உங்களோட வேலைகள் வந்து கரெக்டாக பண்ணி வச்சுக்குவீங்க ஆர்கனைஸ்டாக. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக எதுவும் சேவிங்ஸ் பண்ணணும், நம்மளோட ஃப்யூச்சரில் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற பிளானிங்லாம் இந்த வாரம் பண்ணுவீங்க. ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு உண்டான பணத்தை வந்து நம்ம எப்படி சேகரிக்கலாம் அப்படின்ற அந்த பிளானெல்லாம் பண்ணி நீங்கள் சில வேலைகள் இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு அமையும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கீங்க, ஒரு பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து வந்து உங்களோட புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக அமைஞ்சிரும். அதில் வந்து சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி இந்த வாரம் வரும், அதுக்குண்டான ஆன்சர்ஸ் வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த வாரம் வந்து கோயில்களுக்கு போகிறதுக்குண்டான சான்சஸ் வந்து ஏற்படும். ஸோ நீங்கள் கோயிலில் போய் நீங்கள் வேண்ட வேண்டுதல் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பிளெஸ்ஸிங்ஸை வந்து கொடுக்கும். உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வந்து நீங்கள் இன்னும் பெட்டர் ஆக்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குனீங்கனாலும் சரி காலையில் சூரிய வெளிச்சத்துக்கு நீங்கள் போங்க. நீங்கள் சூரிய வெளிச்சம், பூ, கார்டன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹெல்த்தில் வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னே வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து ஃபேவரபிளாக இருக்கும். நீங்கள் நைட்டு வந்து 2 மணிக்கு படுத்தீங்கனாலும் சரி, 3 மணிக்கு படுத்தீங்கனாலும் சரி, காலையில் அந்த சூரிய வெளிச்சம் ஒரு 10 நிமிஷம் அது உங்கள் மேலே படுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட ஹெல்த் வைஸில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பர்சனாக வந்து உங்களால் இருக்க முடியும். உங்களோட மைண்டில் வந்து ஒரு டியூவல் தாட்ஸை மட்டும் போடுவீங்க அடிக்கடி, அதை போட்டு போட்டு ஒரு குழப்பம் பண்ணி பண்ணி தான் நீங்கள் அந்த குழப்பத்தில் 2 நாள் இருந்து தான் வெளியே வருவீங்க. இது இந்த வாரமும் வந்து கொஞ்சம் அந்த விஷயங்கள் நடக்கும். ஒரு 2 நாள் ஒரே விஷயத்தை போட்டு யோசிச்சு குழப்பி எல்லாம் நெகட்டிவ் தாட்ஸையும் போட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆன்சர் எடுத்துருவீங்க. ஒன்ஸ் அந்த ஆன்சர் எடுத்தவொடனே உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் உங்களோட மைண்டே வந்து சைலண்ட் ஆகும். அது வரைக்கும் அப்படியே ஒரு பெரிய போராட்டமாக உங்களுக்கு நீங்களே பல கேள்விகளை கேட்டுக்குவீங்க. ஆக்சுவலாக அதில் இருக்க ப்ராப்ளம் விட உங்களோட மைண்டு தான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற அளவுக்கு அந்த யோசனைகள் வேறு லெவலில் உங்களோட மைண்டில் க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். சரி, எனிவே அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே, ஆனால் வந்து நீங்கள் போட்டால் மொத்தத்தில் ஃபைனலி ஒரு நல்ல ஆன்சரை வந்து எடுத்துருவீங்க. உங்களோட மைண்ட் வந்து அமைதியாக இருக்கும், காமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு கிளாரிட்டியோட ஆன்சர் எடுப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சுற்றி இருக்கிற எனர்ஜிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சில போட்டி பொறாமைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப நீங்கள் வந்து வெளியே சொல்ல வேணாம். ஏன்னா ஆல்ரெடி உங்கள் மேலே வந்து நிறைய நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமைகளும் இருக்க மக்கள் வந்து சுற்றி இருக்காங்க உங்கள் மேலே. அதனால் ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட சாதனைகளை வந்து வெளிப்படுத்துங்களே தவிர, பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அதை பண்ண போகிறேன், செய்ய போகிறேன், இப்படி ஒரு ஐடியா இருக்குது, இது நடக்க போகுது இந்த வாரம் அப்படின்றத வந்து நீங்கள் ரொம்ப வெளிப்படுத்த வேண்டாம். அது மட்டும் உங்களுக்கு கரெக்டாக இல்லை. நீங்கள் ஒன்ஸ் வெளிப்படுத்தலே நீங்களும் வந்து அதுக்கு மேலே அந்த விஷயத்தில் வந்து ப்ராப்பராக ஃபோக்கஸ்டாக செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கே மைண்டு சொன்னதுலேயே நீங்கள் திருப்தி ஆகிடுவீங்க. ஸோ பார்த்துக்கலாம், நம்ம அது செய்ய தானே போகிறோன்னு சொல்லிட்டு உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அதனால எதுவாக இருந்தாலும் சரி, யார்ட்டையும் சொல்லாமல் உங்களோட வேலைகளை சாதிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே காட்டுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஓகே, இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை யாருக்கெல்லாம் டாரெக்ட் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து ஒரு இந்த மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் டாரெக்ட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.